வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பார்டர் குடைக்கான மெஷர்மெண்ட் பார்ப்போம். இது பெரிய சைஸ் மார்க்கெட் பேஸ்கட். இது நல்லா நிறைய காய்கறி, நம்ம ஒரு 10 கிலோ கிட்ட இதில் கேரி பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய கூடை தான் இது. 3 ரோல் கொஞ்சம் கூட வரும், கரெக்டாக இருக்கும். இன்னும் ஹேண்டில் போடலை. ஹேண்டிலுக்கு நம்ம முறுக்கு ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு 3¾ ரோல் கிட்ட வந்துடும். ஏன்னா முறுக்கு ஹேண்டிலுக்கு அதிகமான வயர் செலவாகும். அது நார்மல் ஹேண்டில் போட்டோம்னா ஒரு 3¼ ரோலுக்குள்ளே ஃபினிஷ் ஆகிடும். பேட்டர்ன் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் நம்ம முழுக்க முழுக்க ப்ரௌன் கலரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சாண்டலில் கம்மியாக தான் தேவைப்படும். சாண்டலில் ஒரு 1/2 ரோல் கிட்ட தான் தேவைப்படும். ப்ரௌனில் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ எந்த கலர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் 3 ரோல் எடுத்துக்கோங்க. இது நமக்கு சப்பாக தான், அதாவது ஒரு 4-5 லைனுக்கு தான் தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு இந்த கலர் கம்மியாக இருந்தால் போதும், சாண்டல் கலர் கம்மியாக இருந்தால் போதும். எப்போவுமே திக்கு கலரில் போடுங்க. மார்க்கெட் பேஸ்கட் அப்படிங்கும்போது திக் கலரில் போட்டிங்கன்னா தான் அதிகமாக அழுக்கு படிஞ்சாலும் தெரியாது, வாஷ் பண்ணாலும் அந்த ஷைனிங்லாம் மாறாமல் இருக்கும். இதுவே நீங்கள் லைட் கலரில் போடும்போது உங்களுக்கு மார்க்கெட் பேஸ்கட் வந்து சரியாக வராது. ஸோ எப்போவுமே திக் கலராக சூஸ் பண்ணி போடுங்க. மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு 7½ அடி ஒயர் எடுத்துக்கணும். 7½ ஃபீட் எடுத்துக்கோங்க ஸ்கேலில். டேப்பில் அப்படின்னா 2½ மீட்டர், 2 மீட்டரும் 2 மீட்டர் ப்ளஸ் 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து எத்தனை வயர் கட் பண்ணும் இந்த பீஸில் சொல்கிறேன். ப்ரௌனும் சாண்டலும் சேர்த்து நம்ம கட் பண்ணுவோம். ப்ரௌனில் உங்களுக்கு 2, 4, 5 டோட்டலாக 5 பீஸ் சாண்டலில் கட் பண்ணும். அதே 7½ ஃபீட்டில் கட் பண்ணிக்குவாங்க. அடுத்து ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா இதில் 12 லைன்ஸ் போட்டிருக்கேன், இதில் 12 லைன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 24 லைன்ஸ் நீங்கள் ப்ரௌனில் போடணும். ஓவரால் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 29 பீசஸ் தேவைப்படும். நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ இந்த மாதிரி பார்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாண்டலில் சாண்டல் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கலர் சூஸ் பண்ணாலும் சரி, அந்த கலர் ஒரு கலர் உங்களுக்கு 5 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்கிற கலர் வந்து 24 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இது 12 பீஸ், இது 12 பீஸ். இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் வயருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம என்ன செய்வோம், அப் அண்ட் டவுனாக நம்ம என்ன செய்வோம், வரிசை வளர்த்துட்டே வருவோம், பேஸ் வளர்த்துட்டே வருவோம். அப்போது நமக்கு எல்லாமே ப்ரௌன் கலர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு லாஸ்ட் லைன் மட்டும் இல்லை, லாஸ்ட் லைனில் இதில் வந்து நான் உங்களுக்கு சாண்டல் கலர் ரன்னிங் வயராக கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். எல்லா லைனுமே நீங்கள் ப்ரௌன் கலர் வச்சே போட்டுருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ரன்னிங் வயர் வச்சு போ இந்த பேஸில் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது பேட்டர்ன் மாறிடும். இதில் நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வச்சே முழுக்க கொடுத்துருங்க. பேஸில் ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணும்போது ப்ரௌன் கலர் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன்ஸ் வச்சு, அதாவது நீங்கள் கூட போடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும், எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது புரியும். பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ ஏதாவது ஒரு 2 ரோல் பேஸ்கட் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா நான் சொல்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும். கூட போட்டுகிட்டே இருக்கவங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன செய்யணும், சாண்டல் கலரில் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து அப்படியே என்ன செய்யணும், 12 லைன், அதாவது 12 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா, 12 பீஸும் ப்ரௌன் கலரில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சாண்டல் 1 பீஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 12 லைன்ஸ் நம்ம ப்ரௌன் கலரில் போடணும். அதுக்கடுத்து ஒரு 2 பீஸ் சாண்டலில் போடணும். இதெல்லாம் நீங்கள் ரன்னிங் வயர் வச்சு போட்டு முடிச்சுட்டு பேஸ் முடித்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து மேலே நம்ம கூடையை வளர்க்கும்போது 1 லைன் மட்டும் நம்ம என்ன செய்யணும், பார்டருக்காக, இந்த பார்டருக்காக 1 லைன் முழுக்க என்ன செய்யணும், ரன்னிங் வயர் கொண்டு ஆரம்பித்தீங்களா, அதை நம்ம சாண்டல் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். சாண்டல் வச்சு 1 லைன் போட்டுட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அப்படியே என்ன செய்யணும், ஒரு 11 லைன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், ப்ரௌன் கலர் ரன்னிங் வயரை வச்சு அப்படியே கொண்டு வாங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு லைன் மட்டும் சாண்டல் கலரில் கொடுங்க, ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணும்போது சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. லேடர் நாட் போட்டே ஃபினிஷ் பண்ணிடுங்க. என்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லெடர் நாட் போட்டால் தான் கரெக்டாக வரும். இந்த வந்துருக்கு பாருங்க. அது இது இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, இப்போ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இருந்தால் நமக்கு இந்த சாண்டல் கலர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இங்கே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இதோட முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாண்டல் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சாண்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி இந்த இடத்துல நான் சாண்டல் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த வரிசை கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபினிஷிங் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சாண்டலை நம்ம ப்ரௌனை இங்கே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் சாண்டல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைன் ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா, அது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 லைன் சாண்டலில் ப்ரௌனில் போட்டுங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன செய்யணும், அதையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி இப்படி கட் பண்ணி உள்ளே சொருகிடும். அதுக்கடுத்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த சாண்டல் லைன் கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும். இங்கேருந்து சாண்டல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்று போல் வரும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன், ஒரு லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுங்க கொண்டு வந்துட்டு. அதுக்கடுத்து ஒரு ரெண்டு லைன் மட்டும் சாண்டலை வச்சு முடிச்சிட்டோம்னா ஒரு லைன் உள்ளே போயிடும், மேலே பார்டராக இது வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சொல்கிறத கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுட்டு வீடியோ புரியலைன்னா திரும்ப திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஏனிப்படி முடிச்சு தான் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பார்டர்ஸ்லாம் ஈவனாக தெரியும். நீங்கள் நார்மலாக கூட வளர்த்திங்கன்னா ஏற்றி இறக்கி தான் வரும். ஸோ ஈவனாக வர்றதுக்காக ஏனிப்படி முடிச்ச ட்ரை பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறது நல்லா தெளிவாக சொல்லிக் கொடு. கூடை டிப்ஸுங்கிற பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுங்கிற வீடியோ தெளிவாக இருக்கும், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக ரெண்டு ரோல் பேஸ்கட் அந்த வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கூடையை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க விரும்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா அகலமாக இருக்கும், நிறைய திங்ஸ் கேரி பண்ணலாம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். 9445226602 944562 இதுக்கு நம்ம 4 ஒயர் வச்சு ஹேண்டில் போடணும். ஹேண்டில் போடுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அடுத்து இதில் நிறைய பூ டிசைன்ஸும் போட்டுக்கலாம், வேணுங்கிறவங்களுக்கு இன்ஷியல் போட்டும் கொடுப்போம், அதனால் உங்களுக்கு இஷ்டப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 இடத்துலையுமே நம்ம பூ டிசைன் போடலாம், அல்லது நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் போட்டும் கொடுப்போம். நான் பூ டிசைன் போடும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ளவர் டிசைன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.